வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் இப்போ இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ரீசன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட ரிக்வஸ்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க அதனால தான் இன்றைக்கி நான் பேசிக்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிடலான்னு பண்ணுறேன் இப்போ இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது இந்த பேட்டனை இப்போ இந்த பேட்டனை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெபனாக்கியை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபெபனாக்கியை எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக வரைகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஹார்மோனிக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை நீங்கள் ஈஸியாக வரைய முடியும் இப்போ நீங்கள் ஃபெப்பை பற்றி ப்ராப்பராக லேர்ன் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து ஃபெப்பை பற்றி அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டனை ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஜோன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு பொட்டன்ஷியலாக ரிவர்சல் ஆகிற ஜோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும் இந்த பேட்டர்ன்ஸை அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா இருக்குது ரிஸ்க் ரிவார்ட் ஒன் இஸ் டூ த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் இஸ்டு டூ இது மாதிரிலாம் ரிஸ்க் வார்டு ரேஷியோஸ் நல்ல ஒரு ரிஸ்க் வார்டு ரேஷியோஸ் கிடைக்கிது ஒரு நல்ல ஒரு ஒன் இஸ்டு டூ ஒன் இஸ் டூ த்ரீ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதில் நம்ம ஒரு ஃபிஃப்டி ட்ரைஸ் பண்ணாலும் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோ நமக்கு கிடைக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ஹார்மோனிக்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக லேர்ன் பண்ணுவோம் ஹார்மோனிக் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டப்ளியூ பேட்டர்ன் அண்ட் எம் பேட்டனில் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் இந்த எம் ஃபார்மேஷன்லையும் டபிள்யூ ஃபார்மேஷன்ஸ்லேயும் தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன் பார்ப்போம் இன்றைக்கி ஒரு பேட்டனை நம்ம லேர்ன் பண்ணுவோம் நான் அவங்களுக்கு ஒன் ஒரு பேட்டனை வந்து வரைஞ்சி அதுக்கான ஸ்டாப்லாஸ் டார்கெட்டெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது அப்கமிங் வீடியோஸில் இது அட்வான்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ட்ரேடில் நம்மளுக்கு என்ட்ரி ஸ்டாப்லாஸ் டார்கெட் வந்து ஒரு பேட்டனில் கிடைக்கிது ஒரே பேட்டன் நம்ம வரையும் போதே கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஹார்மோனிக்ஸ் மட்டும்தான் நம்ம ஹார்மோனிக்ஸ் வரையும் போதே நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் கரெக்டாக கிடச்சிரும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸடாக வந்துடும் இந்த பேட்டனை நம்ம எப்படி வரைகிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ் அப்படி இப்படி வருது அப்படின்னா இப்போ இந்த இம்பல்சிவ் மூவ் வந்து நம்ம வந்து இது வந்து எக்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்குவோம் இப்போ இந்த ஒரு இம்பல்சிவ் மூவை நம்ம ஒரு இது எக்ஸ் பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு ஏ பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது இங்கே இருந்து இந்த இம்பல்சி மூக்கு நீங்கள் ஃபெப் போடும்போது இதோட ரீடெஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அது வந்து பேட் பேட்டர்ன் தான் இப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே வந் வரதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்டடான ஏரியா அந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ்ல ரீட்லேஸ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன் எகெயின் வந்து இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் இங்கிருந்து வரக்கூடிய கரெக்ஷன் எகெயின் இங்கிருந்து வரக்கூடிய கரெக்ஷன் இந்த ரீட்லேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ இங்கே கட் பண்ணாமல் இப்படி வரணும் இப்போ இங்கே வர பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஜோன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பி பாயிண்ட் இந்த பி பாயிண்ட்டும் XD டி பாயிண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம வரைய போகிற பேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா X2D வந்து 886 இப்போது இந்த பேட்டர்ன் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் பேட் ஃபார்மேஷன் இப்படி தான் வரணும் இந்த ஏ ஸ்விங்கே இந்த ஸ்வீ ஸ்விங் கட் பண்ணாமல் இருக்கிறதான் வந்து பேட் பேட்டர்ன் இப்போ இந்த பேட் பேட்டனை தான் இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி பாயிண்ட்டுக்கு கீழே பி பாயிண்ட்டுக்கு கீழே வரும் போது தான் நம்ம வந்து இந்த ஃபார்மேஷனே நீங்கள் வந்து வரையணும் இப்போ இந்த எம் டபிள்யூ எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜிக்சாக்ட் டூல் இருக்குது இண்டிகேட்டர்ஸ்லாம் இந்த ஜிக்சாக் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எம் ஷேப் அண்ட் டப்ளியூ ஷேப்பை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனிக்ஸ்லாம் நான் இங்கே பாருங்க இந்த டூவில் இருக்க இங்கே எக்ஸ் டூ ஏ பி சி தென் இந்த எக்ஸ் டூ டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் தான் கொண்டு வரணும் எயிட் எயிட் சிக்ஸ் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் எக்ஸ் டூ டி பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் எயிட் எயிட் சிக்ஸ் அப்படின்னா எயிட் எயிட் சிக்ஸில் இருக்கணும் இந்த எக்ஸ் டூ டி பாயிண்ட் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது நீங்கள் ஹார்மோனிக் பேட்டன்ஸ்லாம் வரையும் போது அதே மாதிரி பி பாயிண்டோட ரீடேஸ்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைனா பாயிண்ட் ஃபைவ் அதுலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாமே தவிர ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வரையக்கூடாது நம்ம அப்கமிங்கில் இன்னும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது எக்ஸ் டூ டி இப்போ எக்ஸ் டூ டி நீங்கள் வரைஞ்சி இந்த பாயிண்ட் த்ரீ எயிட் டூவை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் பாயிண்ட் ஃபைவை வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களோட என்ட்ரி எங்கே இருக்கணும் அப்படின்னா d பாயிண்ட் டி பாயிண்ட்டு தான் உங்களோட என்ட்ரி அண்ட் உங்கள் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பாயிண்ட் நீங்கள் இப்படி பேட்டனை வரைஞ்சி இங்கே பாருங்கள் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி அண்ட் உங்களோட டார்கெட் இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பி பாயின்ட்ட கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இந்த டி பாயிண்ட் ஏரியா வந்தது வந்து இங்க ரிவர்சல்ஸ் கொடுக்கும் போது நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் போகும் मोस्टா ஹார்மோனிக்ஸ் வந்து நீங்க டைம் டைம்เฟรมல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும் இப்போ நம்ம ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸில் பார்ப்போம் இப்போ இது ரீசண்ட்டாக வந்து இந்த பேட்டர்னை வந்து நான் வரைஞ்சிருந்தேன் இப்போ இது டார்கெட் போயிருந்துச்சு இதுவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேட் ஃபார்மேஷன் இருக்குது பே நான் உங்களுக்கு ரீப்ளே மோடில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா மேலே போய் அப் ஒரு இம்பல்சிவ் மூலம் மார்க்கெட் மேலே போயிட்டு வந்தது கரெக்டாக ஒரு சின்ன ஒரு ரீடேஸ்மெண்ட் கரெக்ஷன் வந்துட்டு எகெயின் பாருங்கள் இங்கே கீழே வந்தது எங்கே ரிவர்சல் ஆயிருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த டி பாயிண்ட் வந்து டார்கெட் போயிருக்கா இப்போ நீங்கள் இதில் வந்து வரைஞ்சி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துட்டு செகண்ட் டார்கெட்டும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஹார்மோனிக்ஸை யூஸ் பண்ணணும் ஹார்மோனிக்ஸில் நீங்கள் வந்து பி பாயிண்ட் அண்ட் எக்ஸ் டூ டி பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏசி இதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்யூ ஷேப்பில் நம்ம எப்படி வரையணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் டபுள்யூவில் எந்த மாதிரி வரையணும் அப்படின்னு இப்போ நீங்கள் எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஃபார் நீங்கள் பைக்காக யூஸ் பண்ணுறீங்க இப்போ டபுள்யூ வந்து ரிவர்சல் ஃபார் செல்லுக்கு யூஸ் பண்ணுவீங்க செல் நீங்கள் செல் பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் டபிள்யூ யூஸ் பண்ணுவீங்க எம் வந்து பை பொஷிஷனுக்காக யூஸ் பண்ணுவீங்க இப்போ வந்து உங்களுக்கு எம் அண்டு டபிள்யூ வந்து நீங்கள் வரைய தெரியல அப்படின்னா இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஜிக்ஸாக் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும் ஜிக்ஸாக் அப்படிங்கிறது ஒரு டூல் இருக்குது இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த ஜிக்ஸாக் வந்து வரைஞ்சிக்கங்க இப்போ உங்களுக்கு வந்து எம் ஷேப் எங்கே இருக்குது டபுள்யூ ஷேப் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இதில் கொஞ்சம் செட்டிங்ஸை நீங்கள் ஜிக்சாகில் செட்டிங்ஸை மாற்றிட்டு நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம காட்லி சைஃபர் ஷார்க் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லா பேட்டர்ன்ஸையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வந்து பேட் ஃபார்மேஷன் வந்து பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ